हेलो एवरीवन एंड वेलकम टू सुगास किचन सो इनके पाक पोरोना रेंड केरला आइटम्स अदु वंदु सत्ती समयल सेर्ंद रेंड आइटम्स ओन्नु वंदु पुली इंजी वंदु रोम्बा पॉपुलर आइटम कल्याण समयल सापाडुल साधारणमावे नम्म एल्लात्तुक्कुमे यूस पण्णलाम पुली इंजी बिकॉज़ अंद पुलिप्पु कारम अंद इंजियोड वासना एल्लामा सेर्ंदु रोम्बा अपेटाइजिंगा इरुक्कुम इन्नोंदु वंदु ओलन ओलनुंगिरदु தேங்காய் பால் எடுத்து பண்ற ஒரு ஐட்டம் இங்கிலீஷ்ல சொல்ல போனா கோகனட் மில்க் ஸ்டூ சொல்லலாம் அதுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புளி இஞ்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் புளி இஞ்சிக்கு நான் இந்த அளவு புளி 2 கப் இதால சுடு தண்ணி விட்டு ஊற வச்சு வடிகட்டி இங்க எடுத்து வச்சிருக்கேன் சோ புளி இந்த அளவு வந்து weightல பார்த்தேன்னா ஒரு 50 கிராம் இருக்கு நீங்க அவ்வளோ இதுவா பார்க்க வேண்டாம் உங்க தேவை அளவு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் बट वेट प्रकार पाता और 50 ग्राम्स पको इत वो ग्राम इ्राम बै नंबर उम्मीद वो आिगकल कुछ कारमता ना रोम पड़िया कट पड़ा कुछ कड़पड़ा मारे कट पड़ा सब पे तुवी पड़वा बट तुवी पड़ेद इष्टम ना वो इतमी कट पड़े सो इत ती वि நன்னா வடிகட்டி எடுத்துங்க வடிகட்டி எடுத்துட்டு கடைசில கொஞ்சம் வெல்லம் போடணும் அது நான் அப்புறமா காட்டுறேன் இப்ப தாளிக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் வேணும்னா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லைனா நல்ல எண்ணெய் விடுங்க நல்ல எண்ணெய் வாசனையா இருக்கும் அதுக்கு தாளிச்சி விட்டு கடுகு அப்புறம் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் கருகப்பிலை and ஒரு மிளகாய் வத்தல் எல்லastype சேர்த்து வறுக்கணும் வறுத்து விட்டு இந்த புளி தண்ணியும் வெச்சு நல்லா கொஞ்சம் காயணும் पचवासन पड़ा मारे कांजा पुलिंज ना कड़सल कुछ वेलम पड़ो वोटपुरुम इकाल वंदी नहीं मंदम वो ड्रैया रोस्ट पड़े पउडर पड़ी वेको अडल तवर आस यूशल नम्बर मज्जपी हिंग दट इस पेरपी उप इंज वो ना कुछ नल्ड विटक ரொம்ப எண்ணெய் அவசியம் இல்லை இதுக்கு கொஞ்சம் திட்டமாவே விட்டுக்கோங்க எண்ணெய் கடுகு போட்டாச்சு எல்லாம் ரெடியா வெச்சிருந்தேனா ஒரு 20 மினிட்ஸ்ல இதாயிடும் சோ கடுகு வெச்சிடணும் கருகப்பிலை மிளகாய் வத்தல் அப்புறம் இந்த இஞ்சி கட் பண்ண இஞ்சி அப்புறம் கட் பண்ண மிளகாய் மிளகாய் கொஞ்சம் கமரும் ஆனா அத வாசனை இருக்கு சோ லேசா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கூட நல்ல எண்ணெய் விட்டுக்கலாம் முதல்லயே நிறைய விட்டு விடாதீங்க கொஞ்சமா விட்டா போறோம் இது கொஞ்சம் இந்த 2 கப் தண்ணி விட்டாதான் உங்களுக்கு வந்து நல்ல புளி தண்ணி வரும் அப்புறம் புளிய ரொம்ப கெட்டியா போட்டீங்கனா அது காய காய கொஞ்சம் தீஞ்சு போய்டும் அதனால இந்த அளவுக்கு तनियावे वचिकला पुल रे कप ती विटे ना अंदर पुल की वो पुल तेज कुछ मीडियम फ्लेम वचिकल बिकॉज ना पुल इप्ली तनिया आना ना वती वो गटी आ இலையில எப்பவுமே இத பரமாறுவாங்க बिकॉज இது ரொம்ப அவசியம் ஒரு சத்தி சமையலுக்கு ரொம்ப அவசியம் இப்போ இதல வந்து உப்பு போட்டுக்கோங்க பெருங்காய பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி இது காரமா இருந்தா பரவாயில்ல बिकॉज கடைசில தயிர்ஞ்சாதம் சத்தி சமையல்ல சாப்பிறது இது சரியா இருக்கும் சாப்பிறது இந்த மெந்திய பொடி வந்து இறக்கத்துக்கு முன்னால தான் போடணும் லாஸ்ட் வெல்லமும் மெந்திய பொடியும்
அது நான் அப்புறமா காட்றேன் இது காயட்டும் சோ இது காஞ்சிட்டு இருக்கிற டைம்ல நம்ம செகண்ட் ஐட்டம் அதுவும் கேரளா சத்தி ஐட்டம் ஓலன் ஓலனுக்கு என்னென்ன வேணும்னா நமக்கு வந்து வெள்ள பூஷணிக்கா அப்புறம் மஞ்ச பூஷணிக்கா இதுல வந்து இப்படி ஸ்கொயரா கட் பண்ணி போடுறது தான் பழக்கம் சோ அதுக்கு என்ன பண்ணுவேன் இப்படி தோல் எடுத்துட்டு இப்படி ஸ்கொயர் பீசஸா கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெள்ளை பூஷணிக்காயும் தோலி வெதைய நீக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு பீன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் நான் எனக்கு பயத்தங்காய் கிடைக்கல லாஸ்ட்ல வந்து இந்த மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணி போடலாம் அதை தவிர ஒரு உருளைக்கிழங்கு சோ இப்போ இந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு இல்ல சோ தண்ணி கொதிக்கறத நாம வந்து காய போட்டுடலாம் எக்ஸெப்ட் தி பச்சை மிளகாய் போடாதீங்க இருக்கும் லாஸ்ட்ல போடுவோம் இதுல எல்லா காயுமே சேர்த்து போடலாம் ஏன்னா எல்லாம் ஒரே டைம்ல தான் வெந்து கிடைக்கும் உங்களுக்கு இப்போ சேனை அதெல்லாம் போட்டா ஃபர்ஸ்ட் சேனையே போடணும் பட் இதுல வந்து எல்லா காயும் ஒரே டைம்ல வெந்து வர மாதிரி இருக்கிற காய் தான் உங்களுக்கு காராமணி கிடைச்சதுன்னா அது பெட்டர் இதுல கொஞ்சம் கூட தண்ணி ஊத்திக்கிறேன் இது ஒரு 10 நிமிஷத்துல வெந்து வந்துடும் அதுக்குள்ள இதுவும் காஞ்சின்னு இருக்கு சோ ஓலனுக்கு இன்னொரு ஐட்டம் என்ன வேணும்னா தேங்காய் பால் தேங்காய் நல்லா துருவிட்டு நீங்க இந்த மாதிரி தண்ணிய விட்டு மிக்ஸில சின்ன மிக்ஸில அரைச்சு இந்த மாதிரி வடிகட்டில வடிகட்டி எடுத்தீங்கனா உங்களுக்கு கெட்டியா தேங்காய் பால் கிடைக்கும் தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல ஐட்டம் ஏதாவது ஒரு ஐட்டம்ல நீங்க வந்து தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் சோ தேங்காய் பால் வந்து இந்த மாதிரி திக்கா எடுத்து வச்சு நிறைய ஐட்டம்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் தேங்காய் பால் பிகாஸ் தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காயே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏதோ ஒரு ஐட்டம்ல அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் தேங்காய் பால் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஐட்டம் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஓலனை ட்ரை பண்ணுங்க அந்த தேங்காய் பால் மேலாக விட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதுக்கும் கடைசியில பச்சை மிளகாய் போடணும் அப்புறம் கடைசியில ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடணும் இதுக்கு வந்து தாளிக்க மாட்டோம் சோ வெந்து தேங்காய் பால் விட்டு பச்சை மிளகாய் கீறி போட்டாச்சுன்னா ஆயிடும் அது ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் எல்லா ரெண்டும் வேகட்டும் பார்க்கலாம் சோ 10 நிமிஷத்துல ரெண்டும் வெந்தாச்சு காய் வெந்தாச்சு இல்ல இதுவும் வந்து நல்லா வத்தி வந்தாச்சு இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஒரு 20 கிராம் க்ளீனா இருக்கிற வெல்லம் சோ சேர்த்துக்கோங்க அதுவும் சேர்ந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சா போறோம் இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க வெல்லம் கடைசியில இந்த மாதிரி ஸ்டேஜ்ல போட்டா போறோம் அது கரஞ்சு ரெடியா இருக்கும் அப்புறம் இறக்கிறதுக்கு முன்னால நம்ம வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம் வெந்தயத்துக்கு வெந்தய பொடிக்கு வந்து நீங்க சும்மா ட்ரை ரோஸ்ட் வெந்தயமே ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்ஸில பொடிச்சு வெச்சுக்கோங்க அதுல இருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டா போறோம் சோ இதுல ஏன் வெல்லம் போடுறோம்னா இது வெறும் புளி இல்லையா சோ இதுல வந்து பேலன்ஸ் பண்ணிறதுக்கு அதான் இந்த வெஜிடேரியன் ஃபுட்ல ஒரு அழகு என்னன்னா இந்த டேஸ்ட் எல்லாம் பேலன்ஸ் ஆகும் சோ நம்ம வந்து ரொம்ப புளிப்பா இருந்ததுன்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம் ரொம்ப திரிப்பா இருந்ததுன்னா கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் சோ காரம் அந்த புளிப்பு அந்த திரிப்பு எல்லாம் பேலன்ஸ் ஆகிறது தான் பேலன்ஸ்ட் ஃபுட் அப்பார்ட் ஃப்ரம் நியூட்ரிஷன் சோ இது நல்லா வந்தாச்சு இலையில பரமாறத்துக்கும் சரியா இருக்கும் நீங்க தோசை இட்லிக்கும் தொட்டு சாப்பிடலாம் பிளஸ் சாத்லையும் பிசைஞ்சு சாப்பிடலாம் வேணும்னா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க பட் நான் வந்து நல்ல எண்ணெய் தான் போட்டிருக்கேன் இப்போ இதுல கொஞ்சம் மேந்திய பொடி போட்டுக்கிறேன் சோ திதிப்பு காரம் கசப்பு எல்லாமா சேர்ந்திருக்கு இதுல நம்ம புளி இஞ்சி ரெடி இது ஆறின அப்புறம் இன்னும் கட்டி ஆயிடும் சோ இந்த ஸ்டேஜே கரெக்டா இருக்கு இப்போ இதுல பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துடுச்சு எல்லா காயும் சேர்த்து தான் போட்டோம்
பட் எல்லாம் கரெக்டாக அந்தந்த பதத்துக்கு வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு அப்புறம் இந்த பீன்ஸு எல்லாமே. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக திக்காக எடுத்து வச்ச தேங்காய் பாலை விடலாம். கேஸை அணைச்சி விட்டு தேங்காய் பாலை விடுங்கோ. தேங்காய் பால் விட்ட அப்புறம் கொதிக்க போகிறோம். ஸோ இதுவும் கொஞ்ச நேரம் கழிஞ்சு திக்காயிடும். இப்போ அந்த கட் பண்ண சில்லிஸ், நான் வந்து ஒரு 4 மிளகாய் எடுத்துட்டுருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுப்பு அணைச்சாச்சு தேங்காய் பால் விடுறதுக்கு முன்னால். தேங்காய் பால் விட்டுட்டு கொதிக்கப்படாது. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் எண்ணெய், எல்லா கேரளா குக்கிங்லேயும் தேங்காய் எண்ணெய் ரொம்ப பாப்புலர். ஸோ இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கவே வேண்டாம், இது ரெடி டு ஈட் நவ். ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் ஒரு போலில். நல்ல வாசனையாக இருக்குது இந்த தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், அந்த காய் எல்லாமா. இது ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கும் சத்தி சாப்பாடில், பட் நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணியிருக்கேன். இது நம்ம புளி இஞ்சி, இதுவும் ரெடி. எப்போவுமே இந்த புளிக்காய்ச்சல் புளி இஞ்சி எல்லாம் பண்ணுறத இந்த மாதிரி வுடன் ஸ்பூன் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேண்டாம். ஸோ நம்ம அருமையான கோகனட் ஸ்டியூ ஓலன் கேரளா ஐட்டம் ரெடி. நம்ம ஸ்பெஷல் கேரளா புளி இஞ்சி, என் ஃப்ரெண்டு லலிதா கேட்டிருந்தா சிங்கப்பூர்லேருந்து, அவளுக்கு ஸ்பெஷலாக இது பண்ணியிருக்கேன்னா. ரொம்ப வாசனையாக இருக்குது எல்லாமே. எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் என்னென்ன ஐட்டம்ஸ்னு. இதோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.